வணக்கம் மார்ச் பதினான்காம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க்கு புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் கிரீன்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டிருந்தது குறிப்பா கிஃப்ட் நிஃப்டி பிளாட்டா ட்ரேட் இருந்தது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் இது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் மக்களவை தேர்தலுக்கான தேதிகளை தேர்தல் ஆணையம் இந்த வாரம் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மின்ட் பத்திரிகையில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க அர்ஜென்டினா நாட்டுடைய கிரெடிட் ரேட்டிங்கை குறைச்சிருக்கிறாங்க எஸ் என் பி குளோபல் ரேட்டிங்ஸ் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க இருந்தது ட்ரிபிள் சி மைனஸ் இப்போ எஸ்டியாக குறைச்சிருக்கிறாங்க செலக்டிவ் டிஃபால்ட் தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல இருந்து ஹட்கோ டிவிடென்ட் குறித்தான முடிவு மார்ச் இருபதாம் தேதி எடுக்கப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க டிவிடென்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் இருபத்தி பர்சிஸ்டன் சிஸ்டம் ஸ்டாக் ஸ்பிலிட் அறிவிச்சிருக்காங்க அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் ஒன்றாம் தேதி பத்து ரூபாய் இருக்கக்கூடிய பேஸ் வேல்யூ ஐந்து ரூபாயாக மாத்தறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்கு வியோகாம் எயிட்டீனில் பதிமூன்று சதவீதம் ஸ்டேக் பேரமௌண்ட் நிறுவனத்துக்கிட்ட இருக்குது அவங்களுடைய இரண்டு கம்பெனி கைவசம் இருக்கு அந்த இரண்டு கிட்ட இருந்து அந்த பதிமூன்று சதவீதம் ஸ்டேக் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காலையில் ஒன்றரை மணி அளவில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க இதற்காக நான்காயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு செலவு செய்ய போறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வியோகாம் எயிட்டீன்ல வந்து டிவி எயிட்டீன் ப்ராட்காஸ்ட் ஏற்கனவே ஐம்பத்தெட்டு சதவீதம் ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு சதவீதம் ஸ்டேக் அவங்க கைவசம் இருக்கும் டிவி எயிட்டீன் பிராட்காஸ்ட் கைவசம் இருக்கும் இந்த டிரான்சாக்ஷன் எப்போ நடக்க இருக்கு ரிலையன்ஸ் டிஸ்னி இடையே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் முடிந்ததற்கு பிறகு தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சன்ரைஸ் எஃபிஷியன்ட் மார்க்கெட்டிங் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க போனஸ் பின்னணி ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க இரண்டு ஷேர் வைத்திருந்தா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஏப்ரல் மூன்றாம் தேதி கோஃபோஜ் நிறுவனம் தற்போது அப்டேட் இருக்கு மார்ச் பதினாறாம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க போறாங்க டாக்டர் அகர்வால்ஸ் ஹை ஹாஸ்பிட்டல் குறித்து மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல் இவங்களுடைய பேரண்ட் கம்பெனி தான் அகர்வால் ஹெல்த் கேர் அவங்களுடைய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரேசிங் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க டாக்டர் அகர்வால்ஸ் ஹை ஹாஸ்பிட்டலில் பிரபலமான இன்வெஸ்டர்ஸான டெமசேக் மற்றும் டிபிஜி குரோத் எழுபத்தி இரண்டு சதவீதம் ஷேக் வைத்திருக்கிறாங்கன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க அதானி கிரீன் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அதே போன்ற அப்டேட் ஜே எஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கும் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு சோலார் எனர்ஜி எனர் இந்தியா கிட்ட இருந்து எல்கேபி செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோலருந்து கோட்டைக் மஹிந்திரா பேங்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் ஆயிரத்தி எட்நூறு ஸ்டாப் லாஸ் ஆயிரத்தி எழுநூறு நான்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது டிசிஎஸ்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நான்காயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நான்கு சதவீதம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஸ்டாப் லாஸ் நான்காயிரத்தி இருநூறு ஆர்இசிக்கும் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூற்றி இருபத்தி ஐந்து ஸ்டாப் லாஸ் நானூற்றி அறுபது ஐந்து சதவீதம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் அண்மையில் செய்தியில் இருந்த ஒரு கம்பெனி ஆர்பிஐ வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க கோல்ட் லோன் வழங்கக்கூடாது அப்படின்னு இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் என்ன தகவல் சொல்லியிருக்காங்க செபி வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்ன ரேட்டிங் வழங்கியிருக்கிறீங்கன்னு கேர் கிரைசில் மற்றும் இக்கிற என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ்க்கு இப்போ இந்த ஆர்பிஐ மு முடிவுக்கு பிறகு அவங்க ரேட்டிங் வாட்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கம்பெனியை அதே போல் ஜேஎம் ஃபினான்ஷியலுக்கும் ஆர்பிஐஸில் தடை விதிச்சிருந்தாங்க ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்களையும் வந்து அண்டர் வாட்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க

காரமண்டல் இன்டர்நேஷனல் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு முருகப்பா குரூப் கம்பெனி தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்க மீது அபராதம் விதிச்சிருக்காங்க ஐந்து புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் கட்டி ஆக வேண்டும்னு அண்மையில் நம்ம செய்திருந்தோம் அமோனியா கேஸ் லீக் நடந்தது எண்ணூரில் அதோடைய பாகமாக இந்த அபராதத்தை கட்ட சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க காரமண்டல் இன்டர்நேஷனல்க்கு டாடா மோட்டோஸ்க்கு கேர் கொடுத்துருக்காங்க கிரெடிட் ரேட்டிங்கை வெளியேற்று இருக்காங்க லாங் டேம்க்கு அப்கிரேட் நடந்திருக்கு டபுள் ஏலருந்து டபுள் ஏ ப்ளஸாக உயர்த்தப்பட்டிருக்கு அவுட்லுக் ஸ்டேபிள் ஷார்ட் டேம்க்கு முன்னு கொடுத்த ரேட்டிங்க மறுபடியும் கொடுத்துருக்காங்க ஏ ஒன் பிளஸ் கிரெடிட் ரேட்டிங் குறித்து நம்ம வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு லிண்டே இந்தியாவுக்கு பிரபுதாஸ் லீலாதர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் பிசி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க காலையில் இன்டர் பார்க்கும்போது ஐந்து சதவீதம் அப்பர் சர்க்கியூட்டை எட்டி இருக்கு காலையில வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருக்கோம் பிசி ஜுவல்லர்ஸ் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் சொல்யூஷன் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டாக்கு வைத்து இருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அதை ஒத்துட்டு இருக்காங்கன்ற செய்தி நம்ம பார்த்திருக்கோம் அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் பிசி ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு கோல் இண்டியாக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் ஐநூற்றி முப்பது ரூபாய் ஒரு ஷேருக்கு சோழமண்டலம் ஃபைனான்ஸ்க்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் ஆயிரத்தி நானூறு ரூபாய் காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு ஹைதராபாத்ல அவங்களுடைய இரண்டாவது நிலத்தை வாங்கி இருக்கிறாங்க இங்க வந்து அவங்க ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அமைக்க இருக்காங்க நினைக்கிறாங்க இது வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு ரூபாய் நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்னு சொல்லியிருக்காங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் காட்ரேஜ் கன்சியூமருக்கு ஜே பி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஆயிரத்தி ரூபாய் ஒரு ஷேருக்கு ஆண்டனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுடைய ஒரு சப்சிடி நிறுவனத்துக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு யார்கிட்ட இருந்து சிட்கோ சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா கிட்ட இருந்து கிடச்சிருக்கு அவங்களுடைய சப்சிடி நிறுவனத்துடைய பேர் ஆண்டனி லாரா என்விரோ சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆர்டருடைய மதிப்பு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கல்பத்ரூ ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய எண்ணிக்கை மணிக்கும் மதிப்பு இரண்டாயிரத்தி நானூற்றி கோடி ரூபாய் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்கு மார்ச் எட்டாம் தேதி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க கேபினெட் ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க சில ஆர்டர்ஸ்க்கு அந்த ஆர்டர்ஸ்க்கான கான்ட்ராக்ட்ல இப்ப கையெழுத்திட்டு இருக்காங்க அரசு இரண்டு கான்ட்ராக்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கையெழுத்திட்டு இருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிடைக்கக்கூடிய ஆடர்ஸ் உடைய மதிப்பு எட்டாயிரத்தி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்காங்க இந்துஸ்தான் ஏரோநாடிக்ஸ் லிமிடெட் சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்